ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் சமையல் அறையில் எல்லாருமே புளி வந்து வச்சிருப்போம், அதாவது டாமரின். இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வைக்கிறது எப்படி அப்படின்றதான் பார்க்கலாம். ஸோ நம்ம புளி டப்பா வந்து திறந்த உடனே ஒரு ஈசல் மாதிரி ஒரு பூச்சி பறந்து போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பூச்சி வந்து நம்ம புளியில் வந்து வரக்கூடாது. வந்துச்சுன்னா புளி வந்து சீக்கிரமாக வந்து கெட்டுடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலைக்கெல்லாம், பிரியாணிக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல பிரியாணி இலை, அதாவது பேலீஃப் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இலையை தான் நாலு கார்னர்லையும் வச்சுட்டு நடுவுலையும் இதே மாதிரி நான் ஒரு பிரியாணி இலையை வச்சுட்டு புளியை மேலே போட்டு கவர் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காற்று போகாத அளவு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் புளி வந்து கெட்டே போகாது, பூச்சியும் வராது, எது எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் தோரம் பருப்பு வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோரம் பருப்பாக இருக்கட்டும், சிறு பருப்பாக இருக்கட்டும், எந்த பருப்பாக இருந்தாலும் சரி, அதில் வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே கருப்பு கருப்பாக வண்டு புழு பூச்சிலாம் வந்துடும். அதை வந்து பாதி பருப்பை சாப்பிட்டுட்டு வெறும் தூள் தூளாகவே ஆக்கிட்டு போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து பருப்பை போட்டு வச்சுக்கலாம். அது ஒரு டிப்ஸ்னா. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற கிராம்பு இருக்குல்ல, க்ளோஸ், அந்த க்ளோஸை வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பல் கிராம்பை வந்து உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி குளிக்க விட்டுருங்க. குளிக்க விட்டுட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா ஏர் போகாத அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் நல்லா ஒரு பூச்சியெல்லாம் வராமல் நல்லா அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ தேர்ட் டிப் என்னென்னா, உப்பு. நம்ம வீட்டில் எல்லாருமே கல்லுப்பு அண்ட் நைஸ் உப்பு இது ரெண்டுமே நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த கல்லுப்பு நைஸ் உப்பு ரெண்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு செராமிக் ஜாடி இருக்கும்ல, உங்களுக்குலாம் தெரியும், அந்த ஜாடியில் போட்டு வச்சதுனால நம்மளுக்கு வந்து உப்புலாம் வந்து கொஞ்ச நாள் ஆனோடனே அடியில் மேலெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதை இதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி செராமிக்கில் மோட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தோம்னா, அரிசி. நம்ம வீட்டில் பச்சை அரிசி, புழுங்கரிசி, அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு அரிசி, பிரியாணி அரிசி, உளுந்து, எந்த மாதிரி அரிசி வகைகளாக இருந்தாலும் நம்ம அதை வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர், அதாவது சில்வர் ட்ரம் இருக்கும் இல்லைங்களா, சில்வர் ட்ரம்மோ இல்லை சில்வர் கண்டெய்னர்லோ போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது பூச்சிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கு. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பட்டை வந்து ரொம்ப வாசனை உள்ள பொருள் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி அரிசிக்குள்ள சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி உள்ள திணிச்சு விட்டுட்டு மேலே அரிசியை வந்து போட்டு கவர் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு பூச்சி வண்டெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ இன்னைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.